இன்று திருச்செந்தூர் கோவிலில் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிஇஇ சட்டம் குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திறந்த மனதோடு பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அவருக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இதை பற்றி திறந்த மனதோடு பாருங்கள். சிஏனா முதல்ல என்ன? இங்க இருக்கின்ற யாருக்கும் எதிரானதல்ல சிஏ. மூன்று நாடுகளிலிருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகின்றவர்களுக்கு வழக்கமாக குடியுரிமை வழங்குவதற்கு இருக்கின்ற அந்த பீரியடை குறைச்சது தான் சிஏ. வேறு எதுவுமே அதில் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு எதிரானதல்ல. மற்ற நாடுகளில் இந்துக்களாக இருக்கின்றவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு இங்கே வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். எங்கள் வேட்பாளர்கள் அத்தனை பேருமே நட்சத்திர வேட்பாளர்கள் தான். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய தேர்தல் சீர்திருத்தம். அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு இன்று ஜனாதிபதியிடம் தங்களுடைய பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. இந்த பரிந்துரைகளை இப்போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக எப்படி அது சாத்தியம், அதில் மற்ற கட்சிகளுடைய கருத்துக்கள் எல்லாம் என்ன? ஏனென்றால் இந்த குழுவிலேயே பல்வேறு கட்சிகளும் இருக்காங்க. குலாம் நபி ஆசாத் இருக்காரு, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு தான் அந்த குழு போட்டிருக்கு. அதனால் இது ஏதோ பிஜேபியினுடைய குழு அல்ல, இது ஏதோ பிஜேபியினுடைய பரிந்துரை அல்ல. இந்த நாட்டிலே மிக நீண்ட காலம், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என எழுதியிருக்கிறார். அப்போ எப்படி நீங்கள் வந்து உங்கள் தலைவர் சொன்னதை மாற்றி பேசுறீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.